தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. ராணுவத்தை கட்டமைக்கிறது குதிரைப்படை காலாட்படை அதுக்கப்புறம் யானைப்படை இந்த மாதிரி எல்லா படைகளையும் தனித்தனியா அமைக்கிறாரு. அதாவது மத்த மன்னர்கள் என்னன்னா போர் வரும்போது மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா விவசாயில இருந்து என்னென்ன வேலை செய்யறாங்களோ அத்தனை மக்களையும் கூப்பிட்டு போர் புரிவாங்க. ஆனா இவர் மட்டும்தான் அதாவது உலக வரலாற்றிலேயே ஒரு அரசன் வந்து ராணுவத்தை கட்டமைச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மன்னன் நம்மளுடைய ராஜராஜ சோழர் அவர் தான். அப்போ அவருடைய படையில யாரா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட வந்து என்னன்னா ஒரு 100,000 யானைப்படை குதிரைப்படை காலாட்படை இந்த மாதிரி வந்து எல்லாமே உலக அதாவது உலகமே மிரண்டு போற அளவுக்கு இவரோட படையில வந்து ஆள்கள் இருந்தாங்க. அப்போ இந்த படைகள் எல்லாம் அவர் சரி கட்டணும் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து என்ன பண்றாருன்னா நிறைய வரி வந்து மக்களுக்கு வந்து போடுறாரு. அது மட்டும் இல்லாம இவருடைய பீரியட்ல வந்து அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து கேட்க கேள்விக்குறிச்சு பாத்தீங்களா. இவருடைய பீரியட்ல பாத்தீங்கன்னா என்னன்னா இப்போ இவர் வந்து என்னன்னா நீர் மேலாண்மைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அப்போ காவேரி அதாவது என்னன்னா இவங்க அதாவது சோழர்கள் வந்து என்னன்னா கட்டடக்கலைக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக என்னன்னா அதாவது என்னன்னா இந்த ராஜராஜ சோழன் கட்டிய கோயில் ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாம அவருடைய வம்சாவளியான கரிகால சோழன் கட்டிய கல்லணை இருக்கும். அப்போ அந்த கட்டடக்கலைக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்கியவர்கள் ராஜராஜ சோழன் காலத்தில் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீர் மேலாண்மைன்னு சொல்லிட்டு அதாவது காவிரிலிருந்து வர தண்ணீரை வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட பகுதி எல்லா பகுதிக்கும் தனி அதாவது பெரிய பிரிவா பிரிச்சு தண்ணீரை வந்து எல்லா நிலத்துக்கும் கொண்டு வந்துருக்காரு. அது மட்டும் இல்லாம தரிசு நிலங்களை ஃபுல்லா விவசாய நிலங்களை மாத்துறாரு. விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் எல்லா சலுகைகளும் கொடுக்குறாரு. விவசாயியா இருந்தா அந்த நாட்டிலேயே உயர்குடி அப்படிங்கிற மாதிரி அதாவது என்னன்னா மேல் ஜாதி அப்படின்னு யாரு பார்த்தா விவசாயம் பண்றவங்க மேல் ஜாதி மத்தபடி இந்த கொலை கொள்ளை திருட்டு இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் கீழ் ஜாதி. இந்த மாதிரி வந்து ஜாதி முறைன்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஜாதி தான் இருந்திருக்குது. அப்புறம் இந்த மாதிரி வந்து என்னன்னு மக்கள் கிட்ட வந்து வரி பணத்தை வாங்கி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து என்னன்னா மக்கள் வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா வந்து ஆரம்பிக்கிறாரு. இந்த மக்கள் வங்கியில வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து இப்ப வரி பணம் எல்லாத்தையும் வசூல் பண்ணி அதை வந்து மக்கள் வங்கின்னு வச்சுட்டு இப்ப யாருக்காவது ஒரு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா அந்த அதை வந்து கொடுப்பாரு. அதாவது மக்களிடம் வாங்கி மக்களுக்கே கொடுப்பாங்க. அதுதான் வந்து என்னன்னா மக்கள் வங்கியோட முக்கிய நோக்கமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவங்க வந்து ஒரு போருக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன் அங்க வந்து ஏதாவது ஃப்ரீயா இருக்கும்போது என்னன்னா ஏரியில விட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வந்து சோழர் காலத்துல வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏரியில விட்டிருக்காங்க. அதுல ஒரு எடுத்துக்காட்டு தான் என்னன்னா வீராணம் ஏரி அப்படின்ட்டு. இப்போ சோழ மன்னர்கள் வந்து ஒரு பகுதியை வந்து இப்போ ஒரு போருக்கு போகும்போது எல்லாரும் ஃப்ரீயா இருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா வீராணம் அப்படின்னா என்னன்னா அதாவது வீர நாராயணன் அப்படிங்கிற ஒரு தளபதி அவருக்கு கீழ வந்து என்னன்னா ஒரு போர் புரியும் போது அந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு ஏரியை வந்து வெட்டுறாங்க. அதுதான் இப்போ சென்னை பக்கத்துல இருக்கிற வீராணம் ஏரியும் கூட சொல்லலாம். அந்த ஏரியை வெட்டும் போது வீர நாராயணங்கிற அவரோட பெயர் தான் வீராணம் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு கூட பெயர் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இவங்க இவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன வருதுன்னா விவசாயத்தை முன்னேற்றுறது எப்படி தன்னோட மக்களோட வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவது எப்படி அப்புறம் வந்து நீர் மேலாண்மை எப்படி இருக்கிறது கலைனா என்ன கட்டடக்கலை தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த மாதிரி எல்லாத்துலயுமே இருந்தது. அதனாலதான் ராஜராஜ சோழனோட காலம் வந்து பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வரலாற்றிலும் பல செப்பேடுகளிலும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம இப்ப ராஜராஜ சோழன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஒரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒரு தருணம் கிடைக்குது. அதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கீழே சாளுக்கியம் மேலே சாளுக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இப்போ கன்னடர்கள் இவங்களை வந்து எப்படியாவது நம்ம வந்து போர் புரிஞ்சு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தன்னோட படைகளை கொண்டு போய் அந்த போர் புரிய போறாரு. இவர் போனான்னா அதாவது தோத்தாத சரித்திரமே இருக்காது. அந்த அளவுக்கு இவரோட படை வந்து போர்ஸ் இருக்கும். அப்படி நடந்து போறாங்கன்னு சொன்னா ஒரு அதிர்வு ஏற்பட்டு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இவர் போறாங்க அதாவது அந்த நாட்டுக்கு நாங்க போர் புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்தாலே அந்த மன்னர் வந்து சரணடைஞ்சிருவாரு. அந்த மாதிரி தான் நியூஸ் வந்திருக்குது. அப்போ இலங்கையை கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா மாலத்தீவு இந்த மாதிரி அவரு எங்கெங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறாரு எங்க போனாலும் அவருக்கு வெற்றி தான். அந்த அளவுக்கு நம்மளுடைய ஒரு ராணுவத்தை கட்டமைச்சு இப்படி ஒரு மன்னன் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு ஒரு சிறந்த ஆட்சியையும் கொடுக்குறாரு. ஃபைனலா என்ன அப்படின்னு இப்போ வந்து என்னன்னா ஒரு பல்லவர் மன்னருடைய ஒரு கோயில பாக்குறாரு. அதாவது அந்த கைலாசநாதர் கோயில பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஆசை வருது. அப்போ நம்மளும் வந்து ஒரு கோயில் சிறந்த ஒரு கோயில கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல வந்து அவர் வந்து அந்த கோயில கட்ட ஆரம்பிச்சதுதான் தஞ்சை பெரிய கோயில். 1000 வருஷம் தாண்டியும் இன்னும் அதோட சிறப்பு மாறாம அப்படியே கம்பீரமா நிக்குதுன்னா அதுக்கு அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயில் கட்ட வேண்டிய ஒரு காரணம். அப்போ வந்து என்னன்னா அந்த கோயில் கட்டணும்னா இப்ப பிளான் பண்றாங்க வந்து அந்த மாதிரி ஒரு கோயில வந்து பெரிய லெவல்ல கட்டணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கைலாசநாதர் அதாவது பல்லவர்கள் கட்டிய கைலாசநாதர் கோயிலுக்கும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதாவது தலை சிறந்த சிற்பர்கள் அதாவது சிற்ப கலைஞர்கள் அந்த மாதிரி எல்லாரையுமே வர வைக்கிறாங்க. வந்து அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி என்ன பண்ணலாம் சொல்லி ஒரு பிளான் கேட்கும்போது பக்காவாக கோயிலுக்கான பிளான்கள் ரெடி ஆகுது. அதுக்கு வந்து தேவையான அதாவது 2.5 லட்சம் டன்னுக்கு மேல கற்கள் தேவைப்படுது. அதை ஒவ்வொன்றும் எங்கெங்க கிடைக்குமோ ஒவ்வொரு இடத்துல இருந்து கொண்டு வராங்க. அப்போ இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு மேல இருக்கிற பெரிய அந்த 80 டன் கல் வந்து எப்படி மேல கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது என்னன்னா அது வந்து ஒரே கல்
கற்கள் கிடையாது, அது வந்து என்னன்னா நான்கில் இருந்து ஐந்து கற்களை வந்து ஒன்னா கொண்டு வந்து சேர்த்து அதுதான் ஒரு பெரிய கல்லா வந்து ஒரே கல் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அது வந்து ஒரு தகவல். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம வந்து அவருக்கு அப்படி இருந்தாலும் இந்த டைம்ல வந்து கிரேனு அது இது நிறைய இருக்குது, அந்த டைம்ல எப்படி கொண்டு போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த கோயில் வரைக்கும் என்னன்னா மண் மூலமாவே வந்து என்னன்னா வந்து அந்த கோயில் வரைக்கும் ஒரு வழித்தட அமைச்சு அது மூலமா யானைகள் மூலமா அந்த கற்களை மேல கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் இந்த கோயில் வந்து தமிழ் எழுத்துக்களை மையப்படுத்தி இருக்கும், இந்த மாதிரி கோயிலோட சிறப்புகள் நிறைய இருக்கும். இதை வந்து உங்களுக்கு தனியாவே ஒரு வீடியோவை கொண்டு வந்து கொடுக்கணும். அப்புறம் வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மிகப்பெரிய அதாவது ஒரு மன்னன் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு மக்கள் மேல அனுபவிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக தான் இப்போ ஒரு கோயில் கட்டிருக்காங்கன்னா ஒரு கோயிலுக்கு வந்து யாரு வந்து நன்கொடை கொடுக்குறாங்களோ அவங்களோட பெயர்களை மட்டும்தான் அதுல வந்து பொறிக்கப்படும் கல்வெட்டில். ஆனா ராஜராஜ சோழன் அவரோட காலத்துல வந்து அதாவது தலைமை சிற்பி அதாவது யாரு குஞ்சரமல்லன் அவருடைய பெயர்கள் இருந்து அது மட்டும் இல்லாம அவர் அந்த அதாவது முடித்திருத்தக்கூடிய நாவிதன் அதுக்கப்புறம் கல் உடைச்சவர் சிற்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய பெயரையுமே அதுல வந்து என்னன்னா அந்த கல்வெட்டுல வந்து போடுறாரு. அப்பதான் புரியுது இவர் வந்து அதாவது என்னன்னா சக மனுஷன் எல்லாத்துக்குமே சம உரிமை கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய பெயர்ல இருக்கிற ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு கௌரவத்தை வந்து எல்லாருக்குமே இப்போ குஞ்சரமல்லன் அப்படின்னா ராஜராஜ சோழன் குஞ்சரமல்லன் அப்படி பேரு இப்ப நான் ஒரு முடித்திருத்துற ஒரு நாவிதன் ராஜராஜ சோழன் நாவிதன் அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே அந்த பட்டத்தை கொடுக்குறாரு. பட்டத்தை கொடுத்து அவங்க வந்து கௌரவிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து ஒரு தீவிர வந்து ஒரு சைவ சமயத்தை சேர்ந்தவர். இவர் வந்து என்னன்னா தமிழ் மொழி மீது வந்து ஒரு தீரா காதல் கொண்டவர். அதனால என்னன்னா கோயில்ல வந்து தமிழ் மொழியில தான் வந்து வழிபாடு நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்போ சைவ சமயத்தை வந்து இவர் எங்க போனாலுமோ அந்த இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னா இப்போ வந்து மாலத்தீவு போறாருன்னா மாலத்தீவுல வந்து இப்போ ஜெயிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு என்னோட பிறந்த நாள் வரும்போது நீங்க வந்து என்னன்னா சைவ சமயத்துல வந்து அந்த திருவிழாக்களை நடத்தணும். அது மட்டும் இல்லாம தமிழ் மொழிகள் நீங்க வந்து கத்துக்கணும். இந்த மாதிரி வந்து தன்னோட சமயத்தை வந்து பரப்புறதுலேயே ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு ராஜராஜ சோழன். அதாவது இந்த வானம் வெற்ற புகழை கொண்ட நம்மளோட ராஜராஜ சோழன் என்னென்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து என்னன்னா வந்து சோழ சாம்ராஜ்யம் என்னன்னா வெறும் திருச்சியும் தஞ்சாவூரையும் கொண்ட சோழ சாம்ராஜ்யத்தை ஃபர்ஸ்ட் என்னன்னா கீழே சாளுக்கியம் மேலே சாளுக்கியம் அவங்களெல்லாம் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில போய் போரிடுறாரு. அங்க வந்து என்னன்னா பார்த்தா ஐந்தாம் மகிந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய இலங்கை மன்னனை போர்ல ஜெயிக்க அதாவது ஜெயித்து அங்க வந்து நம்மளோட புலிக்கொடியை பறக்க விடுறாரு. இதன் மூலம் வந்து என்னன்னா இலங்கையை ஜெயித்த முதல் தமிழ் மன்னன் அப்படிங்கிற ஒரு பெயரையும் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம கடல் தாண்டி போய் மாலத்தீவுல போய் அதாவது என்ன அங்கேயும் தன்னுடைய கொடியை பறக்க விடுறாரு. இப்படி இவர் வந்து என்னன்னா ஒரு தன்னுடைய சாம்ராஜ்யத்தை வந்து என்னன்னா கிட்டத்தட்ட மாலத்தீவு அப்படி இந்த மாதிரி அதாவது இலங்கை இந்த அதாவது மறுபடியும் சாளுக்கிய கிழக்கீழ சாளுக்கியம் மேல சாளுக்கியம் இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே பரப்புறாரு. அது மட்டும் இல்லாம சேர சோழ பாண்டியர் இவரு அதாவது என்ன இவங்க எல்லாத்தையுமே ஜெயிச்சதுனால இவர் பேர் என்ன வருது பாத்தீங்கன்னா மும்மடி சோழன் அப்படிங்கிற ஒரு பேரும் வருது. அப்போ இது மட்டும் இல்லாம இவர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா விவசாயத்தை முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதாவது மக்கள் வங்கின்னு சொல்லி ஆரம்பிச்சு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதாவது ஆயிரக்கணக்கான ஏரிகளை வெட்டி அதாவது ஒரு நீர் மேலாண்மையில சிறந்து வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் கடைசி அல்டிமேட் ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டடக்கலை அதாவது பல்லவர்களோட கைலாசநாத கோயிலை பார்த்து கட்டடக்கலைன்னு சொல்லி பெரிய கோயில் கட்டுறாரு. அது மூலமா சோழ சாம்ராஜ்யத்தோட கட்டடக்கலையை வந்து இந்த உலகிற்கே பறைசாட்டுகிறாங்க. அதோடைய அதாவது நினைவாக தான் இன்று வரைக்கும் கம்பீரமா இருக்கக்கூடிய நம்மளோட பெரிய கோயில நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் அந்த கோயிலை கட்டினவங்க எல்லாத்துக்குமே கௌரவப்படுத்துறாரு. தன்னுடைய பதவி அதாவது ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு கௌரவத்தை வந்து தங்க முடித்தத்துற ஒரு நாவிதன் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம தலைமை சிற்பியான குஞ்சிதமல்லன் அவருக்கும் கொடுக்குறாரு. அப்போ இந்த மாதிரி யாருக்கு இந்த மாதிரி மனசு வரும் அப்படின்னு பார்க்கும்போது வந்து என்னன்னா இவர் வந்து ராஜராஜ சோழன் ஒரு மிகப்பெரிய தலைவன் வானுயர்ந்த தலைவன் அப்படி எல்லாமே பார்க்கும்போது ஒரு சில நெகட்டிவ் இருக்கும் இல்ல. அந்த நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட காலத்திலும் வந்து பாத்தீங்கன்னா ஜாதி முறை இருந்திருக்கு. அதுல வந்து என்னன்னா விவசாயம் செய்வர்களும் பிராமணர்களும் மேல ஜாதிகளாகவும் அது மட்டும் இல்லாம அடிமை ஜாதிகள் சொல்லிட்டு ஒரு சிலர் இருந்திருக்கு. அவங்க வந்து என்னன்னு டைம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமும் வந்து என்னன்னா வற்புறுத்தி வேலை வாங்கிருக்காங்க அவங்க கிட்ட. இப்படி வந்து ஒரு சில நெகட்டிவும் இவரிடம் அதாவது என்னன்னா குறை சொல்லிருக்காங்க. இது வந்து என்னன்னா அது மட்டும் இல்லாம அதாவது கீழே சாளுக்கியத்தில் வந்து இவர் வந்து போர் புரியும் போது அங்க இருக்கிற மக்கள் வந்து ரொம்பவே துன்புறுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சாதிக்க குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுடைய இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மன்னன் வந்து எந்த அளவுக்கு வந்து இருந்திருந்தான்னா நம்ம ஒரு போற திசை எல்லாமே வெற்றி அப்படின்ட்டு ஒரு வானமிக்க ஒரு புகழ கொண்டவர். அதாவது தமிழ் மொழியிலிருந்து தன்னுடைய தமிழ் மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனால முன்னாடி வந்து ஓடி வந்து நிற்கக்கூடிய ஒரு தலைவர். இவரை வந்து நம்ம வந்து நம்மளுடைய யங் ஜென்ரேஷன் இன்னும் படிக்கக்கூடிய குழந்தைங்க இன்னும் பிறக்க போற குழந்தைங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து என்னன்னா பாட புத்தகத்திலையும் கொண்டு வந்து சேர்க்கணும். அது மட்டும் இல்லாம இவரோட வாழ்க்கை வரலாறு வந்து என்னன்னா நிறைய படங்கள் எடுக்கணும். இப்போ பாகுபலின்னு ஒரு கற்பனை கதை எடுத்து வந்து என்ன பாத்தீங்கன்னா அது வந்து ஓடுது. அது வந்து என்னன்னா பாகுபலி பெரிய லெவல் அப்படி ஹீரோ அப்படி அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ராஜராஜ சோழன் இவங்களோட வாழ்க்கை வரலாறு எடுத்தானா கிட்டத்தட்ட 100 இல்ல 1000 பாகுபலி மாதிரி படத்தை எடுக்க முடியும். ஆனா இந்த மாதிரி கதைகளெல்லாம் ஏன் நம்மளுடைய டைரக்டர் வந்து படமா எடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளோட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிறது இன்ன வரைக்கும் கேள்விக்குறியா இருக்குது. ஆனா நம்மளுடைய இன்னும் வரக்கூடிய இளம் தலைமுறைகளாவது அதாவது ஒரு நல்ல டைரக்டரா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து நல்ல ஒரு படமா எடுத்து கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ராஜராஜ சோழனுடைய வாழ்க்கை வரலாறு அவங்க வந்து என்னென்ன பண்ணாங்க அவங்க காலத்துல
காலத்துல வந்து பொற்காலம் வந்ததுக்கு என்னென்ன காரணங்கள், அதை வந்து நம்மளோட தமிழ் மக்கள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து கொண்டு போய் சேர்க்கணும், ஒவ்வொரு ஸ்கூல்லயும் அவரோட பாடத்திட்டங்கள் ஒவ்வொரு புத்தகத்திலும் இருக்கணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டு இத்துடன் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.